ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்டிங் கண்ட்ரிஸ் சுருக்கமாக ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து விலகப் போவதாக கட்டார் அறிவித்துள்ளது. கட்டாரின் எண்ணெய் வளத்துறை அமைச்சர் சாத் ஷரியா அல் கபி இந்த அறிவிப்பை செய்துவிட்டு, ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து விலகுவதற்கு காரணம் எமது எரிவாயு உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தப் போகிறோம், அதை தவிர அரசியல் காரணம் ஏதுமில்லை என கூறியிருக்கிறார். அவரது கூற்றின் ஒரு பாதி உண்மை. லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ், சுருக்கமாக எல்என்ஜி எனப்படும் திரவ எரிவாயு உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தும் நாடுகளில் ஒன்று கட்டார். அத்துடன் அதன் விற்பனை மூலம் பெறப்படும் பணத்தில் வேறெந்த அரபு நாடும் கொடுக்காத அளவில் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அதிக அளவு பணத்தை பகிர்ந்து கொடுக்கும் நாடும் கட்டார்தான். கட்டாருக்கு எண்ணெய் உற்பத்தியில் அதிக ஆர்வம் கிடையாது. ஒபெக் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளில் மிக குறைந்த அளவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு கட்டார். தினமும் கட்டார் உற்பத்தி செய்யும் எண்ணெயின் அளவு 600,000 பேரல்ஸ் தான். இது ஒபெக் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணெய் உற்பத்தியில் வெறும் 2%. சவுதி அரேபியா தினம் ஒன்றுக்கு 10 மில்லியன் பேரல்ஸுக்கு மேல் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தினம் ஒன்றுக்கு 3 மில்லியன் பேரல்ஸுக்கு மேல் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. மொத்தத்தில் கட்டாரின் உற்பத்தி ஏற்றுமதி எல்லாமே திரவ எரிவாயு தொடர்பானதுதான். இதனால் அவர்கள் எண்ணெய் உற்பத்தி பற்றியோ ஒபெக் கூட்டமைப்பு பற்றியோ பெரிதாக கவலை கொள்ள வேண்டியதில்லை. திரவ எரிவாயு உற்பத்தியில் கவனம் செலுத்துவதற்காக ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்ததை ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கட்டார் ஒபெக் கூட்டமைப்பில் ஒரு சீனியர் உறுப்பினர் என்பதையும் கவனிக்க வேண்டும். 1961 முதல் ஒபெக்கில் உறுப்பினராக உள்ள நாடு கட்டார். எண்ணெய் தயாரிப்பு குறைவாக உள்ள போதிலும் ஒபெக் கூட்டமைப்பில் பல நெருக்கடியான நிலைகள் ஏற்பட்ட போது நெருக்கடிகளை தீர்த்து வைத்ததில் கட்டாருக்கு முக்கிய பங்குண்டு. அதற்கு சமீபத்திய உதாரணம் 2016 எண்ணெய் விலையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. அதனால் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் வருமானம் பாதிக்கப்பட்டது. அப்போது கட்டார்தான் ஒபெக் கூட்டமைப்புக்கும் ரஷ்யா உட்பட போட்டி எண்ணெய் தயாரிப்பு நாடுகளுக்கும் இடையே தூதராக செயற்பட்டு எண்ணெய் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் முடிவை எடுக்க வைத்தது. எண்ணெய் தயாரிப்பின் அளவு மட்டுப்படுத்தப்பட்டதால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்தது. எண்ணெய் உற்பத்தி நாடுகள் அனைத்தும் பலனடைந்தன. அதிகம் லாபமடைந்த நாடு ஒபெக் கூட்டமைப்பில் எண்ணெய் உற்பத்தியின் உச்சத்தில் இருந்த சவுதி அரேபியா. மிக குறைவான அல்லது கிட்டத்தட்ட பலனடையாத நாடு கட்டார். ஒபெக் கூட்டமைப்பில் 1961 முதல் உறுப்பினராக இருந்துவிட்டு இப்போது 2019 ஜனவரி 1 ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது கட்டார். என்ன காரணம்? இந்த விலகலின் பின்னணியில் அரசியல் இருப்பது நிஜம். கடந்த 2017 கோடை காலத்தில் சவுதி அரேபியா கட்டாருடன் முரண்பட்டு கொண்டது. சவுதிக்கு துணையாக ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, பஹ்ரைன் ஆகியவை இணைந்து கொண்டன. கட்டாருக்கு எதிராக பொருளாதார, வர்த்தக மற்றும் போக்குவரத்து தடைகளை கொண்டு வந்து கட்டாரை தனிமைப்படுத்தினார்கள். கட்டார் சில இஸ்லாமிய இயக்கங்களுக்கு நிதியுதவி செய்தது என்பது குற்றச்சாட்டு. அத்துடன் கட்டாரின் அல் ஜசீரா தொலைக்காட்சி சேவையையும் மூடிவிட வேண்டும் என்றார்கள் சவுதியும் அவர்களுடன் இணைந்து தடை கொண்டு வந்த நாடுகளும். கட்டார் பேசாமல் ஒதுங்கிக் கொண்டது. இப்போது ஜமால் கஷோகி விவகாரம், ஏமன் மீதான தாக்குதல்கள் என்று அரபு நாடுகளுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். ஏற்கனவே ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள கட்டார் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து விலகுவதன் மூலம் மேலும் ஒதுங்கிக் கொள்கிறது. ஓமான் நாட்டின் எண்ணெய் வள அமைச்சர் முகமது அல் ருஹ்மி கட்டார் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளும் யோசனையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு ராஜாங்க அமைச்சர் டாக்டர் அன்வர் கர்காஷ் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து கட்டார் விலகுவது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் விரும்பத்தக்கது அல்ல என கூறியிருக்கிறார். இப்படியான எண்ணங்கள் கட்டார் மீதான தடைகளை அகற்றி அயல் அரபு நாடுகளுடன் மீண்டும் சுமூக உறவை ஏற்படுத்தும் முயற்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வைக்கலாம். அப்படி நடந்தால் அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு நல்லது.